அன்பார்ந்த மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மனோஜ்குமார் நீலகிரி மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி நெடுகுலாவில் முதுகலை விலங்கியல் ஆசிரியராக பணிபுரிகின்றேன் 12ஆம் வகுப்பிலே முதல் பாடம் உயிரிகளின் இனப்பெருக்கம் இந்த உயிரிகளின் இனப்பெருக்கத்தை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று பாலிலா இனப்பெருக்கம் இன்னொன்று பால் இனப்பெருக்கம் பாலிலி இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கம் என்றால் என்ன இதிலே தனி ஒரு பெற்றோரால் இனச்சல் உருவாக்கம் இன்றி நடைபெறும் இனப்பெருக்கம் என்று வரையறுக்கலாம் இதிலே பால் செல்கள் அல்லது இனச்செல்கள் இதிலே ஈடுபடாது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை தோற்றுவிக்கும் இன்னொரு முக்கியமான செயல் என்னவென்றால் அல்லது பண்பு என்னவென்றால் அந்த உயிரினத்தினுடைய மரபு பொருள் அந்த சேய் உயிரியல் அப்படியே காணப்படும் அதை நாம் மரபு ஒத்த பண்புகளுடைய சேய் உயிரிகள் என்று சொல்கிறோம் இது எல்லாமே இந்த பாலிலி இனப்பெருக்கத்திலே காணப்படுகின்ற பண்புகள் இரண்டாவது வகை பால் இனப்பெருக்கம் இனப்பெருக்க செயலில் இரு பெற்றோர்கள் ஆண் பெண் ஈடுபட்டு இரண்டு வகை இனச்செல்கள் இணைந்து நடைபெறும் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம் இந்த பால் இனப்பெருக்கத்திலே இனச்செல்கள் ஈடுபடுகின்றன ஆண் இனச்செல்கள் பெண் இனச்செல்கள் ஈடுபட்டு இரண்டு இணைந்து அந்த புது உயிரி ஆனது உருவாகின்றது இந்த இரண்டு வகைகள் மிக முக்கியமான வகைகள் இனப்பெருக்கத்திலே பாலிலி இனப்பெருக்கத்தை இந்த பாடத்திலே நாம் பார்ப்போம் இந்த பாலிலி இனப்பெருக்கம் என்பது புரோட்டிஸ்டா பாக்டீரியா ஆர்கியா பாக்டீரியா மற்றும் எளிய கட்டமைப்பு கொண்ட பல செல் உயிரிகளில் காணப்படுகின்றது இந்த உயிரிகளில் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த உயிரிகள் அனைத்தும் மிக எளிய உயிரிகள் புரோட்டிஸ்டா என்பது ஒரு செல் உயிரி பாக்டீரியா என்பதும் கூட ஒரு செல் உயிரி ஆர்கியா என்பது கூட ஒரு செல் உயிரி இவை அனைத்தும் எளிய உயிரிகள் இதிலே பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகின்றது இந்த பாலிலி என்பது பாலிலா இனப்பெருக்கம் என்பதன் சுருக்கமே பாலிலி இனப்பெருக்கம் இந்த சேய் உயிரிகள் மரபு மாறுபாடுகளின்றி காணப்படும் இதிலே கிடைக்கக்கூடிய சேய் உயிரிகள் மரபு மாறுபாடுகளின்றி காணப்படும் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் அதாவது பாலிலி இனப்பெருக்கம் என்கின்ற பகுதியில் இந்த பாடத்திலே பாலிலி இனப்பெருக்கம் பகுதி எப்படி படிப்பது என்றால் நிறைய வகைகள் இதிலே காணப்படுகின்றது என்ன வகைகள் அப்படின்னு ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம் அந்த இந்த வகைகளை நீங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்தினுடைய கிளைகள் எவ்வாறு பிரிந்திருக்கின்றதோ ஒரு பெரிய தண்டு இருக்கும் அதிலிருந்து இரண்டு தண்டுகள் வரும் அந்த இரண்டு தண்டுகளிலிருந்து இரண்டு இரண்டாக வரும் அதுபோல இதிலே நிறைய வகைகள் காணப்படுகின்றது இந்த ஒரு
அமைப்பை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அந்த வகைகளானது ஒரு பாலில் இனப்பெருக்கம் என்பது ஒரு இரண்டு அல்லது மூன்று வகைப்படும். அந்த மூன்றும் நிறைய வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. அந்த வகைகள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்த ஒரு காட்சியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த வகைகளுக்கு ஒரு உயிரியை நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகைகள் என்னென்ன என்று பார்த்தால், முதலிலே நாம் இந்த பாலிலி இனப்பெருக்கத்தை இவ்வாறு நாம் வகைப்படுத்தலாம். முதல் வகை பிளவுறுதல், அதை ஃபிஷன் என்று சொல்வார்கள். இரண்டாவது வகை ஸ்போர்கள் உருவாக்கம். மூன்றாவது வகை முகில்தல். நான்கு ஜெம்யூல் ஆக்கம். ஐந்து துண்டாதல். இந்த ஐந்தும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிலி இனப்பெருக்கத்தினுடைய முதல் முக்கிய ஐந்து வகைகள் என்று சொல்லலாம். நான் முன்னாடி சொன்னது போல இந்த ஐந்து வகைகளில் ஒவ்வொன்றை நாம் பார்ப்போம். ஒவ்வொன்றும் திரும்பவுமாக அந்த ஒவ்வொரு வகையும் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. அவ்வாறு பார்த்தீர்களானால் பிளவுறுதல் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஃபிஷன் என்று சொல்வார்கள். இந்த பிளவுறுதல் என்பது இரு சம பிளவு முறை, பல பிளவு முறை. ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரோபிலா உருவாக்கம் என்று திரும்பவுமாக நான்கு வகைகளாக நாம் பிரிக்கின்றோம். அந்த வகைகளை நாம் படிப்பதற்கு முன்னால் இந்த பிளவுறுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த பிளவுறுதல் வகையிலே ஒரு பெற்றோர் உயிரினமானது இரண்டு சம பிளவுகளாக பிரிந்து அந்த இரண்டு சம பிளவுகள், அதை நாம் சேய் உயிரிகள் என்று சொல்கின்றோம். அந்த இரண்டு சேய் உயிரிகள் ஒரு புது உயிரினமாக, அந்த இரண்டு சேய் உயிர்கள் இரண்டு புது உயிரினமாக உருவாகின்றது. அதை தான் நாம் பிளவுறுதல் அல்லது ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளவுறுதலானது முதல் வகை பிளவுறுதல். இவ்வாறு திரும்பவுமாக வகைப்படுத்தப்படுகின்றது. அதில் ஒன்று இரு சம பிளவு முறை, இரண்டு பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ராபிலா உருவாக்கம். இரு சம பிளவு முறை அந்த வாக்கியத்திலே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த பெற்றோர் உயிரினமானது பிளவுறும் பொழுது நாம் கிடைக்கக்கூடிய சேய் உயிரினங்கள் இரண்டும் சம பிளவுகளாக பிரிவடைகின்றது என்று பொருள். அடுத்த வகை பல பிளவு முறை. அந்த வகையிலும் அதற்கான அர்த்தம் அந்த வாக்கியத்திலே காணப்படுகின்றது. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலிலே இரு சம பிளவு முறை மீண்டும் நிறைய வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. எவ்வாறு? பிளவு மட்டத்தை பொறுத்து. அந்த பிளவானது எங்கு பெற்றோர் உயிரினத்தில் ஏற்படுகின்றது அதை பொறுத்து நிறைய வகைகளாக நாம் பிரிக்கின்றோம். அதில் முதல் வகை எளிய ஒழுங்கற்ற சம பிளவு. இந்த வாக்கியத்தில் நாம் புரிந்திருக்கலாம். அது என்னென்றால் எளிய ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒழுங்கற்ற அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த இரண்டு சம பிளவுகள் பாத்தீங்கனா ஒரே மாதிரியாக இருக்கார். ஒன்னு பெருசாகவோ ஒன்னு சின்னதாகவோ அந்த மாறுபட்ட சேய் செல்கள் அல்லது சேய் உயிரினங்கள் இதிலே நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வகையான இரு சம பிளவு முறையில் நாம் எளிய ஒழுங்கற்ற சமபிளவு என்று இதை சொல்கின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அமீபா. அமீபாவிலே இவ்வகையான ஒரு எளிய ஒழுங்கற்ற சமபிளவு முறையிலே இந்த பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகின்றது. இரண்டாவது முறை கிடைமற்ற இரு சமபிளவு முறை அப்படின்றோம். கிடைமற்ற அந்த நீள் மட்டத்திற்கு ஆப்போசிட் அப்படி சொல்லலாம், இல்ல 90 டிகிரின்னு சொல்லலாம். நீள் மட்டத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அதை வந்து இப்படி நீள் மட்டம் இப்படி இருக்கான், கிடைமட்டம் இப்படி இருக்கான். இந்த கிடைமட்ட இரு சமபிளவு முறையிலே இந்த இரண்டு உயிரினங்கள் பிரிக்கப்பட்டு அந்த ஒரு உயிரினமானது இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த இரண்டு சேய் செல்கள் அல்லது உயிரினங்கள் புது உயிரினங்களாக வளர்ச்சி பெறுகின்றது. இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமிசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்திலே காணப்படுகின்றது. அடுத்த வகை என்ன என்று பார்த்தீங்கன்னா நீள்மட்ட இரு சமபிளவு முறை. நான் முன்னாடியே அந்த கிடைமட்ட இரு சமபிளவு முறையில் சொன்னேன், அந்த கிடைமட்டம் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கேன். இது நீள்மட்டம் அப்படின்றது நீள் ஒரு ஸ்கேல் எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த மட்டத்தில் ஒரு உயிரினமானது இரண்டாக பிளவுறுகிறது. அந்த இரண்டு பிளவுகளும் புது உயிரினங்களாக வளர்ச்சி பெறுகின்றது. இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்லினா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம். அடுத்ததாக சாய்வு மட்ட இரு சமபிளவு முறை அப்படின்ற சாய்வு மட்ட இரு சமபிளவு முறை. சாய்வு மட்ட அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாய்வு கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அந்த நீள்மட்டத்தில் கொஞ்சம் சாய்வாக அந்த பிரிவானது நடைபெறுகிறது. அந்த சாய்வு மட்டத்தில் அந்த பெற்றோர் உயிரினங்கள் இரண்டாக பிளவுற்று அந்த இரண்டு பிளவுற்ற செய்சொல்கள் புது உயிரினமாக வளர்ச்சி பெறுகின்றது. இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செல் உயிரிகள், எளிய உயிரிகள் என்று சொல்லலாம். இது அத்தனையும் இந்த நான்கு வகைப்பாடும் இரு சமபிளவு முறையிலே வரும். பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பைனரி அப்படின்னு இரு அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் பைனரி. பைனால இருன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிளவு முறை அப்படின்னு சொல்கிறோம். பல பிளவு முறை, பல அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு உயிரினமானது பல சேய் செல்களாக பிரிக்கப்படுகின்றது, அதை பல பிளவு முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய சேய் செல்கள் அல்லது சேய் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த வகையான இனப்பெருக்கம் பாலிலி இனப்பெருக்கம் எங்கு நடைபெறுகின்றது என்று கேட்டால் பிளாஸ்மோடியம் என்ற ஒரு உயிரினம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்மோடியம் என்ற உயிரினம் ஒரு செல் உயிரி. இதிலே பல பிளவு முறை பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகின்றது. அடுத்த வகை என்னவென்று பார்த்தீங்கன்னா ஸ்போர்கள் உருவாக்கம். ஸ்போர்கள் உருவாக்கம் என்பது என்ன? இது கிட்டத்தட்ட ஒரு பல பிளவு முறை போன்றது தான். இதில் பெற்றோர் உயிரினத்தில் ஸ்போர்கள் உருவாக்கம் நடைபெறுகின்றது.
அதிலே நிறைய ஸ்போர்கள் உருவாக்கம் நடைபெற்றோம். அந்த நிறைய ஸ்போர்கள் புது உயிரினமாக வளர்ச்சி பெறும். அவ்வாறு இந்த வகையான இனப்பெருக்கம் நடைபெறும். ஸ்போர்கள் உருவாக்கம். அதில் எடுத்துக்காட்டு போலிகாலி ஸ்போர்கள் ஒரு வகையான ஸ்போர்கள். இது அமீபா போன்ற உயிரினங்களே காணப்படும். ஒரு பாலிலி இனப்பெருக்கமாகும். இந்த ஸ்போர்களுக்கும் முந்தைய வகையான இனப்பெருக்கத்திற்கும் என்ன வேறுபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்கள் ஒரு உறையிலே மூடப்பட்டு அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுதுதான் அந்த ஸ்போர்கள் வெளிவந்து புது உயிரினமாக மாறும். அந்த சூழ்நிலை சரியில்லை என்றால் அது அந்த உறைக்குள்ளே இருந்துவிடும். அந்த ஸ்போர்களை பாதுகாப்பதற்கான அந்த உறைக்குள்ளே அது இருந்துவிடும். அவ்வாறாக அந்த ஸ்போர்கள் பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஸ்ட்ராபிலா ஆக்கம். இது இந்த ஸ்போர்கள் ஆக்கம் போலவே தான். இந்த ஸ்ட்ராபிலா ஆக்கம் அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்போர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவத்திலேயோ அல்லது வட்ட வடிவத்திற்கு சற்று வேறு வகையாகவோ இருக்கும். இந்த ஸ்ட்ராபிலா அப்படின்றது ஒரு நீள் இலை போன்று இருக்கும். அந்த நிறைய ஸ்ட்ராபிலாக்கள் நீளிலை அப்படின்னு சொல்கிறோம். குறு இலை நீளிலைன்னு சொல்கிறோம். அந்த நிறைய நீள் இலைகள் அந்த உயிரினத்திலே உருவாகி அந்த ஒவ்வொரு அந்த ஸ்ட்ராபிலாக்களும் ஒரு புது உயிரினமாக வளர்ச்சி பெறும். இவ்வாறு இந்த ஸ்ட்ராபிலா ஆக்கம் என்பது ஆரிலியா என்று சொல்லக்கூடிய உயிரினத்திலே நடைபெறும். இந்த அடுத்த வகையான பாலிலி இனப்பெருக்கம் என்பது முகில்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முகில்தல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் பட்டிங் சொல்லுவாங்க. பட்ஸ் முகில் அப்படின்னாலே ஒரு சிறு வளர்ச்சி சொல்கிறோம். ஒரு பால் மாதிரி வந்து ஒரு உயிரினத்தில் காணப்படும். அதே பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குச்சி போலவும் காணப்படும் அந்த பட்ஸ். அந்த பட் அல்லது முகில் ஒரு புது உயிரினமாக மாறும். இது வெரி சிம்பிள். அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபிலா அப்படின்றோம், ஸ்போர்கள்ன்றோம். அதை போலவே இதில் பட்ஸ். அந்த வடிவம் தான் மாறுமே தவிர இந்த வகைகள் ஒரு சிறு வித்தியாசம்தான் காணப்படும் இந்த வகையிலே. இந்த முகில்தல் அப்படின்றது வந்து பெற்றோர் உயிரியல் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு செய் உயிரியாக ஆகின்றது அப்படின்னு வரையறுக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் இப்படி எழுதலாம். அதற்காக நான் சொல்கிறது அந்த முகில்தல் அப்படின்றதுக்கான வரையறுத்தல், பெற்றோர் உயிரியல் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு சேய் உயிரி ஆகின்றது, அதை நாம் முகில்தல் என்று அழைக்கின்றோம். இந்த முகில்தல் இரண்டு வகையாக நாம் பிரிக்கின்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறமுகில்தல் அகமுகில்தல். அந்த வார்த்தையிலேயே இருக்குது. புற முகில்தல் அப்படின்னாலே புற அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். அந்த உயிரினத்திற்கு வெளியே முகில் தோன்றினால் அதை புறமுகில்தல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிரினத்திற்கு உள்ளே தோன்றினால் அதை அகமுகில்தல். புறமுகில்தல் வந்து ஹைட்ரால நடைபெறும். அகமுகில்தல் வந்து நாக்டிலுகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்திலே காணப்படும். அதே போலவே ஜெம்யூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜெம்யூல்கள் அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த முகில் போன்றவே இருக்கும்.
அதை வந்து உள்ளமை மொட்டுகள் அப்படினு சொல்றோம். அது காணப்படக்கூடிய உயிர்கள் ஸ்பாஞ்சுகள் அப்படினு சொல்றோம். ஓ இது எல்லாமே முன்பு பார்த்த வகைகள். எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிலி இனப்பெருக்கத்தினுடைய வகைகள். இரு சமபிளவு முறை, பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ராபிலா ஆக்கம், முகில்தல், அடுத்த வகையான பாலில் இனப்பெருக்கம், துண்டாதல். துண்டாதல் அப்படின்னு சொல்கிறோம். அதிலே அந்த வார்த்தையிலே இருக்கின்றது துண்டு ஆதல். ஒரு உயிரினத்தில் அந்த பாகம் துண்டாக மாறுகின்றது, ஒரு துண்டாக வெளியே வருகின்றது. அந்த துண்டு ஓர் சேய் உயிரினமாக வளர்ச்சி பெறுகின்றது. இந்த வார்த்தையிலே நீங்கள் நல்லா பிடிச்சிங்க. இதை வந்து எவ்வாறு வரையறுக்கலாம் அப்படின்னா, பெற்றோர் உடலானது பல துண்டுகளாக பிரிந்து ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரினமாக வளரும் திறனுடையது. அது சில உயிரில தான் நடைபெறுகின்றது. பெற்றோர் உடலானது பல துண்டுகளாக பிரிந்து ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரியாக வளரும் திறனுடையது அப்படின்னு வரையறுக்கலாம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு உயிரினம் பல துண்டுகளாக பிரிகின்றது, அந்த ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினமாக வளர்ச்சி பெறக்கூடிய திறன் இருந்து அது வளர்ச்சி பெறுகின்றது. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். அந்த இந்த வகையான இனப்பெருக்கம் துண்டாதல், இங்கிலீஷில் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். துண்டாதல்னாலே ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த வகையான இனப்பெருக்கம் எங்கு நடைபெறுகின்றது அதை அந்த உயிரினம் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தான் அதை வந்து நீங்கள் இமேஜின் கொஞ்சம் பண்ணி பார்க்க முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன். நாடாப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தில் இந்த ஸ்ட்ராபிலாக்கள், இந்த உடலில் பல கண்டங்கள் இருக்கும். இந்த ஸ்ட்ராபிலாக்கள் பின்முனையில் பழுத்த கண்டங்கள் காணப்படும். அந்த பழுத்த கண்டங்கள் பிரியும், அந்த உயிரினத்திலிருந்து பிரிந்து அந்த கண்டங்கள் ஒரு புது உயிரினமாக திறன் படைத்திருக்கின்றது. அந்த பிரியும் அந்த செயலை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்போலைசிஸ் அல்லது தற்சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். ஹப்போ அப்படின்னாலே என்ன, இது ஒரு முனை அப்படின்னு அர்த்தம். லைசிஸ் அப்படின்னா என்ன, பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு முனையிலிருந்து அந்த துண்டுகள் அல்லது பாகங்கள் பிரிக்கப்படுகின்றது, அதை அப்போ லைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதை தமிழில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தற்சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். சிதைவு அப்படின்றோம். தற்சிதைவுன்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த உயிரினமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாகத்தை சிதைக்கின்றது. அதனால் தற்சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இம்மாதிரியான பாலிலி இனப்பெருக்கத்தை துண்டாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வகையான பாலிலி இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா, இழப்பு மீட்டல் அப்படின்றோம். இழப்பு மீட்டல்னா என்ன, அதை வந்து ஆங்கிலத்தில் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரீஜெனரேஷன் இழப்பு அப்படின்றோம். ஏதாவது இழந்தது அப்படின்னா அதை வந்து திரும்ப நம்ம வந்து மீட்டுறோம், அதை இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ரீஜெனரேஷன் அதை அந்த வார்த்தையை கேட்பதற்கே நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. இவ்வாறு ஒரு பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறுகின்றதா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது. ஒரு பாகம் ஒரு உயிரினத்திலிருந்து ஏதாவது ஒரு காரணத்திற்காக சிதைந்தோ போயிட்டு அது திரும்ப நம்ம வந்து கொண்டு வர முடியுமா, இது நடைபெறக்கூடியதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில உயிரினங்களில் இவ்வகையான
பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இவ்வாறு நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள்கிட்டயே நீங்கள் வினாக்கள் நீங்கள் போட்டுக்கணும். ஒரு விஷயத்தை படிக்கும்போது இப்படி நடைபெறுகிறதா அப்படின்னு அந்த வினாக்கள் போட்டால் தான் அதை பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் இழப்பு மீட்டல் நடைபெறுகின்றது. இழப்பு மீட்டல் நடைபெறுகின்றது. இதை பற்றி முதன் முதலில் ஆய்வு செய்த அறிஞர் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ட்ரம்பல்லி அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய பேர்கள் பேரை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை கொஞ்சம் கேட்பாங்க. இந்த இழப்பு மீட்டல் அப்படின்றது இரண்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு உருவ மீட்பு, பாருங்கள் முழு உருவ மீட்பு. இரண்டாவது உறுப்பு மீட்பு. அந்த முழு உருவ மீட்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பகுதிகள் இழந்து அல்லது வெட்டப்பட்டாலோ அந்த பகுதிகள் ஒரு புது உயிரினமாக உருவாகக்கூடிய தன்மை பெற்றிருக்கின்றது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முழு உருவ மீட்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகுதியிலிருந்து அந்த உயிரிலே காணப்படாத பகுதிகள் மீட்கப்படுகின்றது. இப்போ ஹைட்ராவிலேயே தலைப்பகுதி வெட்டப்பட்டுருச்சு அப்படின்னா கால் பகுதி வந்து மீட்கப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பகுதி இழக்கிறது, அது திரும்பவுமாக மீட்கப்படுகின்றது. இதை வந்து முழு உருவ மீட்பு அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது வகை உறுப்பு மீட்பு. அந்த வார்த்தையில் இருக்கின்றது உறுப்பு அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு உயிரினத்தினுடைய ஒரு பகுதி, அது வந்து மீட்கப்படுகின்றது. ஒரு செயலினால், ஒரு உயிரிய செயலினால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த பகுதியானது மீட்கப்படுகின்றது. முந்தைய வகைகள் உருவ, அந்த உயிரினுடைய முழு பகுதி மீட்கப்படுகின்றது. இங்கு ஒரு பகுதி உறுப்பு மீட்கப்படுகின்றது. இந்த உறுப்பு மீட்பு ஆனது இன்னும் நாம் இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். இந்த உறுப்பு மீட்பு எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராக்கல், அடுத்தது உருவாக்குதல், மீண்டும் உருவாக்குதல் அல்லது ரீஸ்டோரேட்டிவ். முன்னாடி சொன்ன சீராக்கல் அப்படின்றது ரீபேரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மீண்டும் உருவாக்குதல் ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்வாங்க. ஒரு பகுதி ஏதாவது காரணங்களினால் சேதமடைந்திருந்தால் அந்த பகுதி சரி செய்யப்படுகின்றது. நான் முன்னாடி சொன்ன சீராக்கல் வகையில் இந்த மீண்டும் உருவாக்குதல் வகையிலே அந்த பகுதியானது முழுவதுமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதை தான் ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகையான உருவ மீட்பு அல்லது உறுப்பு மீட்பு வகையான பாலில் இனப்பெருக்கம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இது இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு முக்கியமான ஒரு வகை என்று சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்காரணம் இந்த அறிவியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது. நாம் மனிதருக்கு கூட இதை மாற்றலாமான்னு கூட நம்ம சிந்திக்க தூண்டுகிற ஒரு விஷயம். காரணம் இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று நாம் அதை வந்து ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து எப்படி மனிதருக்கு கொண்டாடலாம். நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஒரு பகுதி இழக்கிறோம், நம்ம இந்த உயிரினத்தில் எவ்வாறு அது வந்து ரீஸ்டோர் பண்ணுது, அந்த பகுதியை எப்படி அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுது, ரீபேர் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நுட்பத்தை நம்ம வந்து மனிதனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கூட பல ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றது. அதை வந்து நீங்கள்
தெரிஞ்சுக்கணும். இந்த இழப்பு மீட்டல் வகையான பாலடி இனப்பெருக்கம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நடைமுறை காலத்துக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த வகையான இனப்பெருக்கம் எங்கு நடைபெறுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன், சுவர்பள்ளி பள்ளியில் கூட நீங்கள் ஆராய்ந்திருக்கணும். அன்றாட வாழ்க்கையில் இவ்வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகின்றது. இந்த நாம் முந்தைய இந்த வகுப்பில் பார்த்த அத்தனை வகையான இனப்பெருக்கம் பாலிலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய வகைகள் இந்த பாலிலி இனப்பெருக்கத்தில் காணப்படுது. அதை வந்து நீங்கள் பேப்பரில் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஒவ்வொரு வகையும் காண எடுத்துக்காட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் குறித்து வச்சுட்டீங்கன்னா இதை படிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மரத்தின் கிளை போல் அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் வரைந்து இந்த பாகங்களை அங்கே எழுதி எடுத்துக்காட்டோடு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடத்தில் வரக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் சுலபமாக படிக்கலாம் என்று சொல்லி இந்த பாடவேளையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 1500